டிசப்பாயின்மெண்ட்டான விஷயம் நடந்துருச்சு. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி உள்ள ஊற்றலான்னு வரும்போது அங்கே தண்ணியே இல்லை. அதுதான் கஷ்டமாயிடுச்சு. ரிஸ்க் எடுக்காதம்மா. Ryan, no, why are you eating this? This is not good. அவரே விழுந்துட்டாரு. அவர் ஒரு பேர் சொல்றாரு. அப்படியா இருக்க, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஜிக் காபி புக் இதான் வாங்கியிருக்கேன். சரியா, This is your book. ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பிள்ளையாரை கரைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பிள்ளையாரை தூக்கி வச்சுட்டு எங்கள் வீட்டில் எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க, கிணத்துலலாம் போட வேணாம், நீர்நிலையில் கரைச்சிட்டு வரலாம் அப்படின்றதுனால பிள்ளையாரை தூக்குறதுக்கு சிறப்பு விருந்தினர்களும் வந்திருக்காங்க. ஹாய், காலையில மேக்கப் போட்டு வந்துட்டாங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாரை நீங்கள் கரைச்சிங்களா? இனிதான் அவங்க வீட்டு பிள்ளையார கரைக்காம நம்ம வீட்டு பிள்ளையார கரைக்கணும்னு அக்கறையோட வந்திருக்காங்க. பாத்துக்கோங்க, அந்த சிறப்பு பிள்ளையார் அழகா உட்கார்ந்துட்டு வராரு பின்னாடி சீட்ல. வாட்டர் பார்க்கு தான் போறோம். பிள்ளையார வாட்டர் பார்க்குக்குள்ள விட்டுட்டு வந்துடலாம். பிள்ளையார் சாமிய நம்ம வாட்டர்ல கரைச்சிட்டு வந்துடலாம். என்னடா தங்கம், சோ உங்க வீட்டுல எல்லாம் எப்படி நீங்க கரைச்சிங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எப்படிதான் சேட்டா 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 என்னம்மா சேட்டை தானே, மிஸ் சேட்டை தானே நீங்க? ஐயோ, நீ பேசாதம்மா, ஒண்ணும் புரியலம்மா. நாக்கல பாரு. டுடே வாட் வி கோயிங் டு டு, வாட்டர் பார்க். அவங்க பிள்ளையார எடுத்துட்டு வராங்க. பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா. Yes. Back side. எங்க சாமி உட்கார்ந்துட்டு இருக்க? Back side ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க உங்க சாமி. நாங்க எப்படி உட்கார்றது? நாங்க where we are sitting. Where we were sitting. So guys, இன்னைக்கு ஒரு குயிக்கான சூப்பர் டிப்ஸ் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, ஆஸ் ஏ மாமா வந்து என்னோட குழந்தைய ப்ரொடெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்கு யூஸ் பண்ற ஒரு விஷயம், ஒன் ஆஃப் த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப்பர்ஸ். அவங்களுக்கு யூஸ் பண்ற டைப்பர்ஸ் வந்து அவங்களுக்கு ரேஷஸ் ஃப்ரீயா இருக்கணும், அவங்களுக்கு இரிட்டேஷன் இருக்கக்கூடாது, கம்ஃபர்ட்டா இருக்கணும். ஸோ அதனாலதான் ரியா பாப்பா பிறந்ததுல இருந்தே ஒரு சூப்பரான டைப்பர் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் அவளப்போட சுப்ரீம் பேண்ட்ஸ். ஸோ இந்த டைப்பர் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, 360 degree கேர் அண்ட் 12 hours லீக்கேஜ் ப்ரொடெக்ஷன் இருக்கு, 10 million ப்ரீத்தபிள் போர்சஸ் இருக்கு, குயிக்காக அப்சர்வ் பண்ணிடும். அண்ட் வாங்க இதோட அப்சர்வன்சி உங்களுக்கே காட்டுறேன். ஸோ இதில் ஆலோவேரா இருக்கிறதுனால ரேஷை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எவ்வளோ குயிக்காக வந்து அப்சர்வன்சி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து டபுள் லீக்கேஜ் ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஸோ லீக்கேஜ் ஆகவே ஆகாது. அண்ட் டபுள் சைடும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வந்து ஈஸியாக வந்து டிஸ்போஸும் பண்ணலாம். நம்ம பேக் சைடில் வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, இதை வந்து நல்லா லாக் பண்ணி ஈஸியாக வந்து டிஸ்போஸும் நம்ம பண்ணிடலாம். வந்து ஈஸியாக நம்ம வந்து டிஸ்போஸும் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு சூப்பர் கம்ஃபர்டபுள், இதில் எலாஸ்டிக் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்ட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சுப்பீரியர் கம்ஃபர்ட் குழந்தைங்களுக்கு. ஸோ ரியா பாப்பாவுக்கு ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ரேஷஸ் ஃப்ரீ டைப்பர் அப்படின்னா கண்டிப்பாக லவ்லாப்போட சுப்ரீம் டைப்பர் பேண்ட்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ இது வந்து வேரியஸான சைஸ்லேயும் அவைலபிள் இருக்குது. நீங்களும் உங்கள் குழந்தைய கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சுப்ரீம் டைப்பர் பேண்ட்ஸ் வாங்குங்க, லவ்லாப்போடது. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணுங்கள். விலையும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். அண்ட் ஆல்சோ லவ்லாப் ப்ராடக்ட் அவைலபிள் ஆன் ஃப்ளிப்கார்ட், அமேசான் அண்ட் lovelove.com. பாத்தீங்கன்னா எங்க வீட்டை சுத்தியே வந்து ஒரு சூப்பரான பிளேசஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. அந்த பிளேசஸ் எல்லாம் நான் சுத்தி காட்டுறேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமா, மவுண்டன் போறோம், அப்புறம் வந்து வாட்டர் பார்க் போறோம், எல்லா இடத்துக்கும் நாங்க வந்து போக போறோம். ஆமா, நாங்க கோயிங் போயிட்டு இருக்கோம். அட பிச்சிடுமா, அந்த செயினை பிச்சிடு. அவங்க அவ்வா வந்து கழுத்து வெறும்னே இருக்கு, போட்டு விடுமா அப்படின்னு ஒரு செயினை கொடுத்தாங்க. இதை வந்து வாயில பிச்சு எங்க கீழே உள்ள போகுதுன்னு எனக்கு தெரியல.
இவளுக்கு ஒரு செயின் போட்டிருந்தோம், இப்ப போடாததுக்கு ரீசனே வந்து பிச்சு பிச்சு தூக்கி போட்டுறா, அதனாலதான் போடாம வச்சிருக்கதே பெட்டர். என்னமா மச் பெட்டர் தானே? ஆஹா, சோ வாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்ணி ஒழுகிட்டு இருந்தது, அதை பக்கத்துக்குள்ள வத்தி போச்சு. அடுத்த நீர்நிலைக்கு போலாம் வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் இந்த சைடு வந்ததுக்கு காட்ட போறோம். எஸ் ரியா, அங்க பேர் தூக்கணும் குருவி கூடு. பயங்கரமா இருக்கும் சொல்லுங்க. இதுல அழகழகா நீங்க ஓட்ட வந்து இருக்குதானே ஓட்ட, அந்த ஓட்ட இல்ல உண்மையான வழி, வழி அது கிடையாது. எவ்வளவு அழகா கட்டி இருக்கு பாரு, அழகா அரை வச்சு அதுல பஞ்செல்லாம் வச்சு அழகா கட்டி இருக்கும். போற வழியே தெரியாது. ஆமா, டிசப்பாயின்மெண்டான விஷயம் நடந்துருச்சு. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி இவ்வளோ ஊற்றலான்னு வரும்போது அங்கே தண்ணியே இல்லை, அதுதான் கஷ்டமாயிடுச்சு. என்னடா தங்கம், தண்ணியே இல்லை, காஞ்சி போச்சு. வாட்டர் பார்க்கே இல்லை. ஆமாடா தங்கம், வாட்டர் இல்லடா தங்கம், என்ன பண்ணலாம்? வாட்டர் இல்லையே, பிள்ளையரை கரைக்க இவரையும் வச்சுக்கிட்டு டூர் கூட்டு போயிட்டு இருக்காரு என் ஹஸ்பண்ட். முன்னாடி பாருங்களேன், அடையுது பிள்ளைக்கு தூக்கம் வந்து. புத்தாடி பாருங்க, ஆஃப் ரோட் டிரைவ். என்னது ஏதோ நீ சாப்பிடு, நல்லா இருக்கும். பூச்சிக்கு செருப்பு கழுவி குடுத்தியா? ஐயா புளியுது, இங்கே போட்டுட்டு இருக்காரு, இங்கே வர ஏதாவது அரேஞ்ச் பண்ணிட்டு என்னையா நீங்க கண்டுபிடிச்சிங்க? பழங்கள் எப்படி இருக்கு, உனக்கு பிடிக்கலையா? ஐயா ஐயா வாங்க ஐயா, எப்படிமா இருக்கு இந்த காய், யூ லைக் இட்? ஆ காட்டுங்க, இட்ஸ் ஸ்வீட் ஆர் யா? நோ, ஐயோ மூட வச்சிருக்கு. ஓ, மோர் மோர் வாங்கி கொடுங்க. அவ்வளவு வாங்கி ஏய், கலா காய் தான இது, வெச காய் இல்லையே? இல்ல இல்ல, வெச காய் இல்ல. யூ டோன்ட் வரி, குடும்பத்தோட சாப்பிட வச்சிட்டீங்க. அவர்தான் நீங்க Head, shoulder, knees and toes, knees and toes. Head, shoulder, knees and toes, knees and toes. Eyes and ears and mouth and nose. Head, shoulder, knees and toes, knees and toes. March, march, march. ஆமா, நாங்க இன்னும் கரைக்காம புள்ளையார வச்சு எக்ஸ்கர்ஷன் கூட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு வேற ஒரு பிளேஸ் அவரு சுத்தி பாத்துட்டு வர்றாரு எங்களோட. இதுங்க எங்கதான் என்ன தூக்கின் போய் போட போதுங்களோ தெரியல அப்படின்னு. வாங்க போலாம், அவர் எக்ஸ்கர்ஷன் டிரைவர், இவர் தான் எல்லாத்தையும் தின்னுட்டு போயிட்டு இருக்குதுங்க அப்படின்னு. வத்தி போயிருக்கு, சரி ஓகே கிணத்துலயே போட்டுடலாம் அப்படின்னு எடுத்தாச்சு. போங்க போங்க, இதுவருங்க எவ்வளவு பெரிய கிணறு, செம்மையா இருக்கு. இங்கதான் போறோம், அழகா இருக்காரு பாய் பிள்ளையாரு.
ராஜ விநாயகர். ராஜ விநாயகர் அவரே தானா சூசைட் பண்ணாரு. அவரே விழுந்துட்டாரு உள்ள. அட்லீஸ்ட் வீடியோ எடுத்துக்கிறேன். கும்பிடுங்க பிள்ளையாரப்பா. பிள்ளையாரு விழுந்துட்டாரு. அவரையே கும்பிட்டு இருந்தோம், விழுந்தாரு. நல்லபடி எல்லாம் நல்லதா நடக்கட்டும். ரியா தான் இப்ப கத்திக்கிட்டே இருக்கா சாமிய காணமா. அவங்கள வீட்ல இறக்கி விட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இப்படி மீச மாதிரி ஓட்டுவீங்களா? ஓபன் பண்ணிடலாமா? யா ஹாப்பியா? ஓபன் பண்ணிடலாமாடா தங்கம். ரியா பாப்பாக்கு இப்போ ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. கிஃப்ட் வரல, நான் வாங்கியிருக்கேன். ஒரு 2.5 இயர்ஸ் ஆயிடுச்சுல்ல, அதனால பாப்பாக்கு இனி வந்து படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு வாங்கியிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் காபி புக். ஸோ இதுதான் வாங்கியிருக்கேன். ஸோ ரியா, திஸ் இஸ் யுவர் புக். ஓகே, என்ன பண்ணணும் பண்ணும் இதெல்லாம். இருங்க இருங்க. வாவ், பென்னு. சோ இவளுக்கு பென்னும் கொடுத்துருக்காங்க. இப்பவே பென்னு 3+ இயர்ஸ்க்கு வந்து பென்னு அவளுக்கு. அரியா கொடுத்துட வேணாம். சோ இத போட்டு எடுத்துடணுமோ? எடுத்து இதுல போட்டு எடுமா அரியா. என்ன எழுதணும்னு பாத்துக்கலாம். அது எடுங்க, புக் எடுங்க. என்ன பண்ண போதுன்னு பாக்கலாம். இதுக்குள்ள போடணும். இந்த சூப்பர். ஐயோ அப்படி இல்ல. யூ ஷுட் டு ஷேப் டு லைக் திஸ். இது எதுக்கு வாங்கினா? இது மறைஞ்சிருது எல்லாம். கொஞ்ச நேரம் ஆனா மறைஞ்சிருது. இங்க மறையணும், இங்க மறையணும். ஆக்சுவலி 200 ஓ சம்திங் தான். ஏபிசிடி எல்லாம் எழுதலாம் இதுக்குள்ள. ஏபிபிபி குழந்தைங்களுக்கு ஏபிசிடி எழுதி சொல்லி கொடுத்துடலாம். அடுத்தது இது நம்பர்ஸ். 0 to 1, 2 அது மாதிரி எழுதுற நம்பர்ஸ். அடுத்தது இது பாத்தீங்கன்னா மேக்ஸ். இப்பவே மேக்ஸ் அந்த அம்மாக்கு. இதெல்லாம் நம்ம ஏபிசிடியில இருந்து போலாம். அது ஏபிசிடி எழுதலாம். ஏ எழுதுங்க. பக்கு பிள்ளையா உன் புள்ள? நீங்க தான் பெத்தீங்க சாமி. வாட் யூ டுயிங் ரியா? நீங்க தான் இது வந்தது. ரியா எழுதி பழகிட்டு இருக்கா. ஏ சார் பேக் கர்ல். ஆ சாரி சார். சோ அதனால எழுதி பழகட்டும்.
நம்ம வேலையை பார்க்கலாம். இன்னைக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய் பாய்.